வணக்கம். நீர் என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவது ஆதித்தன். நீர் அப்படிங்கிறது மிகப்பெரிய டாபிக், ஓகேங்களா? அந்த மிகப்பெரிய டாப்பிக்கில் என்னுடைய நம்பிக்கை நான் எவ்வாறு பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை. ஏன்னா நீர் அப்படிங்கிறதுல நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் என்னால் பின்பற்ற முடியல, எல்லாரும் அதை பின்பற்றுவதும் இல்லை. பட் ஆனால் பின்பற்றும் சூழலுக்கு நம்ம மாறணும் அப்படின்னா அதில் இருக்கிற பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு தெரியணும், ஒரு நேர்மறை, அதில் இருக்கிற ஆற்றல், அதனுடைய பலன்கள் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த வகையில் நான் புரிந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீர். நீர் என்பது மிக முக்கியமான ஒன்று, ஓகேங்களா? நீர் இல்லாட்டால் எந்த ஒரு உயிரினங்களும் இல்லை, நாமும் இல்லை. என்னோடைய வாழ்வியல்ங்கிறது நீர் இல்லாவிட்டால் இல்லை என்பது உறுதி, உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேங்களா? இந்த நீர் என்ற ஒன்று எனக்கு 5G எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகத்தோடு தொடர்புடையது. எனக்கு நீர் என்ற ஒன்று தாகத்திற்கு கண்டிப்பாக வேணும், தண்ணீர் எனக்கு வேணும், தாகம் எடுத்தால் எனக்கு தண்ணீர் வேண்டும். ஸோ ஓகே, இந்த தண்ணீர் என்ற ஒன்று இந்த என்னுடைய ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு பயன் தருகிறது என்று சொன்னால், நான் இயற்கையான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கும் பொழுது, 5G கடைபிடிக்கும் பொழுது, எனக்கு உடல் உபாதைகள் இருக்கும் பொழுது, இந்த தண்ணீர் விரதம் ஒரு 3 நாளைக்கு வெறும் தண்ணீர் மட்டும்தான் குடிக்கிற, வேறு எதுவும் சாப்பிட்றது இல்லை அப்படின்னாலே இந்த நோய்களை குணப்படுத்திக் கொள்ள முடியும், ஓகேங்களா? நான் என்னதான் சத்தான உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டாலும், இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் எனக்கு உடல் உபாதைகள் வரத்தான் செய்யும். அப்படி உடல் உபாதைகள் வரும்பொழுது அந்த உணவை கொஞ்சம் நிறுத்திவிட்டு நீர் பழக்கத்துக்கு மாறும், நீர் விரதத்துக்கு மாறும் பொழுது அந்த விரைவாக அந்த நோயிலிருந்து விடுபட முடியும். அப்போ இந்த உடலை சுத்தப்படுத்துகிறது, எனக்கு ஆரோக்கியத்தை குடிக்கிறது, மகிழ்ச்சியை குடிக்கக்கூடிய அந்த நீர் நல்ல நீராக இருக்கணும் இல்லையா? அப்போ நன்னீராக இருக்கணும், தண்ணீர் வெந்நீராக இருக்கலாம், நல்ல நீராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நன்னீர், தண்ணீர், வெந்நீர் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இப்போ நன்னீர் என்னங்க, வெந்நீர் என்னங்க, இதுக்கு வந்து நிறைய டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்த நீரை பற்றி நான் டீட்டெயில்ஸ் பார்க்கும் பொழுது இந்த நீரை பற்றி நிறைய ஆய்வுகள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நன்னீருங்கிற ஒன்றே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அந்த நன்னீர்லே நிறைய டைப் ஆஃப் நன்னீர்ஸ் இருக்குது, 9 4 36 வெரைட்டிஸ் ஆஃப் நன்னீர் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது எனக்கு என்ன புரிந்து கொண்டது என்னென்னா, நீ வெளியில் தேடிக்கிட்டே இருந்தால் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், கொஞ்சம் அகத்தில் தேடு, கொஞ்சம் உட்கார்ந்து தேடு, விரைவாக உனக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த தண்ணீர் என்ற ஒன்று, நீர் என்ற ஒன்று எனக்கு மிக முக்கியமான ஒன்று. இப்போ நான் ஓரளவுக்கு நான் அங்கங்கே கிடைச்ச தகவலிருந்து நான் கொஞ்சம் என்னுடைய நிலையில் இருந்து நான் கொஞ்சம் புரிதலை கவனத்தை செலுத்துகிறேன், அதில் எனக்கு எது பிடிச்சதோ அதை நான் கடைபிடிக்க போகிறேன், அவ்வளோதான். அதில் முதல்ல கடைபிடிக்கக்கூடிய ஒன்று நான் எதை விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த நீர் என்ற ஒன்று பல சப்ஜெக்டில் உள்ள வருது நம்ம உடலில், நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் இந்த நீர் நம்மளுக்கு பயன்பாட்டில் இருக்குது. அதில் நான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன், எதை எடுத்துக்கிறேன், தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணீர் நல்ல நீராக குடிக்கணும். அந்த நல்ல நீர் அப்படின்னா எப்படி எடுக்கிறேன், மழை நீரை நான் பயன்படுத்தி கொள்ளப் போகிறேன். மழை நீர் எப்படி பயன்படுத்திக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு 200 ml எடுத்துக்கலாங்க அப்படின்னு அவர் கால் பண்ண, ஒரு நேரம் குடித்தாலே போதும், 4 வேளை குடித்தாலும் சரியில்லை, 5 வேளை தண்ணீர் குடித்தாலும், 1 வேளை நல்ல நீர் குடிக்கும் பொழுது எனக்கு அந்த ரீஃப்ரெஷ் கிடைக்குது, இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ரீஃப்ரெஷ் கிடைச்சிக்கணும், அப்படி புத்துணர்ச்சி அடைந்து கொள்ளும் அப்படின்னு நான் வந்து கருதுகிறேன். அப்படி நான் கருதும் பொழுது எனக்கு ஒரு 200 ml குடித்தா போதுங்க, நான் ரீஃப்ரெஷ் ஆயிடுவேன், ஆரோக்கியமாக இருப்பேன். நான் மற்ற நீரில் இருக்க சின்ன சின்ன குறைகளை கூட இந்த நீரால் நான் வந்து பூர்த்தி செய்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. அப்போ 200 ml ஒரு கிளாஸ் குடித்தா போதுங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கிளாஸ் ml வந்து ஒரு நாளைக்கு 200 ml 10 நாளைக்கு 2 லிட்டர் தான் எனக்கு வேணும், 10 நாளைக்கு 2 லிட்டர் போதும். 10 நாள்ங்கிறது 100 நாள், இன்னும் ஒரு 0 சேர்த்துங்க, அப்போ 2 லிட்டருங்கிறது 20 லிட்டராக மாறுது. 100 நாள்ங்கும்போது எனக்கு 20 லிட்டர் உண்டா போதும். இப்போ ஒரு நாளைக்கு 200 ml 10 நாளைக்கு அப்படிங்கும்போது 2 லிட்டர் உண்டா போதும், எனக்கு 2 லிட்டர் உண்டா போதும். 100 நாள்ங்கும்போது 20 லிட்டர் உண்டா போதும். அப்போ ஒரு வருடம் அப்படின்னு சொல்லும்போது 360 நாள்ங்கிறத 400 நாளே வச்சுக்கோங்க. அப்போ 4 நாளால் பெருக்கும்போது 20 லிட்டர்ங்கிறது 80 லிட்டர் உண்டா போதும். நான் ஒரு வருடத்திற்கான தண்ணீர், மழை நீர், சுத்தமான நல்ல நீரை என்னால் குடிச்சிக்க முடியும் அப்படின்னு நம்புறேன். மழை நீர் தான் ரொம்ப ஆரோக்கியமான சத்தான நீர் என்று நான் நம்புகிறேன் அப்படிங்கும் போது நான் இதை ஏன், அப்போ இந்த 80 லிட்டரை நான் ஏன் சேகரித்து கொள்ள முடியாது? மழை பெய்யும் பொழுது எவ்வளோ நீருக்கு நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா வந்து நன்னீரில் வந்து குளத்து நீர் இருக்கலாம், தாமரைகள் வளர்க்கப்பட்ட குளத்து நீர் நல்ல நீர் தான், ஆற்றில் கிடைக்கக்கூடிய நீர் நல்ல நீர் தான். இது வந்து மலைப்பிரதேசத்தில் அந்த
எனது மூலிகைகள் கடந்து வரக்கூடிய அந்த மூலிகை வாசத்தோடு வேர்களின் வாசத்தோடு வரக்கூடிய நீர் நல்ல நீர் தான், நல்ல சத்தான நீர் தான். அப்போது மலைப்பிரதேசத்தில் கிடைக்கக்கூடிய நீர் நல்ல, இப்போ வந்து மலையிலேருந்து அருவியாக கொட்டக்கூடிய நீர் நல்ல நீர் தான். அப்போ இதெல்லாம் நான் தேடி தேடி போக வேண்டியிருக்கும். ஆனால் எனக்கு வீட்டுக்கே கிடைக்கக்கூடிய மழை நீர் சுத்தமான நல்ல சத்தான நீர் தானே, அந்த சத்தான நீரையே நம்ம ஏன் ஃபில்டர் பண்ணக்கூடாது? கொஞ்சம் மண் கல் கறி அப்படின்னு போட்டு ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு மண்பானையில் வச்சு குடிக்க, அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணி ஒரு சேமிப்பு வச்சுட்டு ஒரு வெயில்படாத இடத்துல கொஞ்சம் ஒரு ஓரமாக ஒரு நமக்கு கிடைக்கிற வீட்டில் ஏதோ ஒரு ரூமில் வந்து சேஃப்டியாக வந்து பாதுகாப்பாக சேகரித்து வைக்கிறோம். அதை எடுத்து மண்பானையில் வச்சு அழகாக குடிச்சிட்டு போகலாமே. எவ்வளோ பேர் மழை நீரை சேகரித்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லும் போதே இந்த நீர் குடிக்கும் போது எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நம்ம கடைப்பிடிக்கலாம் இல்லையா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ நான் அந்த இப்போ வந்து என்னுடைய நீர் தேவைக்கு மழை நீரை சேகரித்து குடிப்பது என்ற ஒரு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன். ஓகே, இப்போது இதில் நான் எக்ஸ்பெரிமெண்ட், இப்போ வெளியில் இந்த நீரை பற்றிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன நடக்குது, இப்போது ரைஸ் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரைஸ் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒன்றை வைத்து நம்ம நிறைய நீர்நிலைகளை பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா, இப்போது இந்த வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டில், இந்த ரைஸ் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒன்று சொல்கிறாங்க. ஒரு கிளாஸில் ரைஸ் வாட்டர் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். ஒரு கிளாஸில் ஒரே சூழலில் தான், மூணு கிளாஸில் எடுத்துக்கிறாங்க, ஒரு ரெண்டு கிளாஸ் மட்டும் நம்ம பேசுவோமே. ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுருக்க நீரில் நம்ம அது பக்கத்தில் போயிட்டு என்ன சொல்கிறது, நீ ரொம்ப நல்ல நீர், நீ ரொம்ப நல்ல நீர், எனக்கு ரொம்ப நல்லது செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நல்ல நீர் நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக சொல்கிறோம். அது சொல்லும் பொழுது அந்த நீர் நல்ல நீராகவும் அதனுடைய பேட்டர்ன் நல்லதாகவும் இருக்குது. இதே இது இன்னொரு பக்கம் அதே நீர், அதே ஒரே நீர் தான் ரெண்டு கிளாஸில் பிரித்து வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல போய்ட்டு நீ ரொம்ப கெட்டது, நீ உன்னை குடித்தா எனக்கு கெடுதல் தான் நடக்கும், எனக்கு நோய் தான் கிடைக்கும், நீ ரொம்ப ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவதாகவும் நம்ம திட்டுவதாகவும் திட்டுவதுனா கோபத்தில் இருப்போம், மன மகிழ்ச்சி ஒரு மன மகிழ்ச்சி அட்ட நிலை தானே. ஸோ இப்போ அந்த ஒரு கெட்ட நிலையில் இருந்து நம்ம கெடுதலாக அந்த நீரை பேசும்போது அதனுடைய பேட்டர்ன் கெடுதல் பெறும். அப்போ நீர் வந்து கெட்டுப்போகுது, விரைவாக அந்த நீர் வந்து கெட்டுப்போகுது. இது ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல நீராக இருக்குது, இது கெட்டுப்போகுது. அப்போ இதுலேருந்து இப்போது வந்து ஒரு நம்மளுடைய எண்ணத்தை நம்மளுடைய வெளிப்படுத்தும் போது இந்த நம்ம பக்கத்துலேருந்து சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய சொல்கள் மூலமாகவும் நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாகவும் நம்மளுடைய வெளிப்பாடு அங்கே அந்த நீரில் வெளிப்படுது அப்படின்னுங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது சாத்தியம் என்று சொல்லும்பொழுது இந்த உடல்நிலையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உடலில் வந்து 60-70% வந்து நீர் தான். அப்போ இந்த நீர் நம்ம உடலில் எவ்வளோ முக்கியமான ஒன்று, ஆரோக்கியத்தில் எவ்வளோ முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்போ நம்மளுடைய இந்த புரிந்து கொள்ள முடியும். இந்த உடலில் இல்லை எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் மட்டும்தானே இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த எண்ணம் இந்த உடலில் இருக்கிற நீரை பாதிக்குமா இல்லையா, இந்த உடலுடைய ஸ்ட்ரக்சரை பாதிக்குமா இல்லையா, இந்த நீருடைய ஸ்ட்ரக்சரை பாதிக்குமா இல்லையா? அப்போ நீர் உடலில் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் கெட்டுப்போச்சுன்னா இந்த உடல் கெட்டுப்போகுமா இல்லையா? அப்போ நீர் சத்தான ஆரோக்கியமான நீர் குடிப்பது மட்டுமல்ல, நம்முடைய எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. அப்போது நம்ம உடல் ஆரோக்கிய கெடுதலுக்கு எண்ணமும் மனமும் ஒரு காரணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தது தான். அக்குபஞ்சர் இது ஒரு அறிமுகங்கிறதுல நம்ம எண்ணம் மனம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கோ. அப்போ இந்த நீர் என்ற ஒன்று எதோட தொடர்புடையது, எதை உடனடியாக ஈர்க்கக்கூடியதாக இந்த எண்ணங்களையும் மனதையும் ஈர்க்கக்கூடியதாகவும் தேக்கி வைக்கக்கூடியதாகவும் இந்த நீர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம வந்து இதே நீரை வந்து நம்ம எப்படி புறத்தில் நம்ம வந்து பழங்காலத்துலேருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அப்படி பார்த்தீங்கன்னா தீர்த்தங்களாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ தீர்த்தங்களாக பயன்படுத்தும் போது இந்த நீரில் நீ குளிச்சின்னா உன் பாவமெல்லாம் தீர்ந்து போகும், உன்னுடைய அசுத்தம் அசுத்தம் போகும். அப்போது உன்னுடைய ஆரோக்கியம் வலுப்படும், நோயெல்லாம் குணமாய் நீ ஆரோக்கியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு நல்ல நீர் ஒரு கெட்ட நீருக்குள்ள, அதாவது ஒரு அதிகமான நல்ல நீரில் ஒரு கெட்ட நீர் கொஞ்சமாக இருந்துச்சு, அதை வந்து சுத்தப்படுத்துமா இல்லையா, சுத்தப்படுத்தும் இல்லையா. அதே போல் தான் நம்ம உடல் இருக்கிற கொஞ்ச நீரை ஒரு பெரிய நல்ல நீர்நிலையில் நம்ம வந்து கொண்டு போகும்பொழுது அந்த நீருடைய ஆற்றல் நம்மளுக்கு இங்கே வரும்பொழுது நம்ம உடல் ஆற்றல் மாறுது. நம்ம நீர் நம்ம உடல் ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்து கெட்ட நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியேற்றி புனிதமடைகிறது, சுத்தமாகிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ தீர்த்தங்களை நம்பலாம். அப்போது ஒரு வாட்டருடைய பேட்டர்ன், அதாவது ஒவ்வொரு வாட்டர்லேயும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த தன்மைகள் அந்த வந்து
பார்க்கும் பொழுது அந்த நல்ல நீருடைய தன்மைகள் சூப்பராக இருக்குது. ஒரு மலர் இருக்குது, அதனுடைய நல்ல வடிவம் கெட்ட வடிவம், ஒரு உண்மை கசங்கிப்பே இருக்கிறது ஒரு வடிவம், நல்ல விரிந்து அழகான ஒரு வடிவம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல வடிவம் மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ மகிழ்ச்சிங்கிறது வித்தியாச வித்தியாசமான மகிழ்ச்சிகள் இருந்தாலும் அப்போது ஒரு வித்தியாச வித்தியாசமான வடிவம் இருக்கும் இல்லையா. அப்போது அது அனுப்பப்பட்டனா அது நல்லது கெட்டது அவ்வளோதான். ஸோ அப்போ வடிவங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அது நல்லதாக இருக்குது. அப்போ நல்லதுங்கிற ஒன்றை நம்ம எடுத்துக்கொள்வோம், நம்ம எளிமையாக நமக்கு புரிஞ்சுக்கிறோம். அப்போ நல்லது அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கும். அப்போ இந்த நம்ம உடலில் இருக்கிற நீரை நம்ம எப்படி பயன்படுத்திக்கொள்வது, இதுக்கு நம்ம வந்து எண்ணங்கள் நிறைவேறணும், இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு பேசுவது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. நம்ம வந்து நம்ம உடம்பு நமக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கணும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம ஆசைகள் ஒரு சிலர் வந்து நல்ல பெரிய வீட்டில் வாழணும், இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா. அப்போ அந்த ஆசைகள் எல்லாம் இந்த நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா நீருக்கு இருக்குது. இதைத்தான் அந்த காலத்தில் பழைய காலத்தில் சொல்லியிருப்பாங்க, ஒரு எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த எண்ணத்தை உற்றாடம் செய்வதற்கு கழுத்தளவில் நீரில் இருந்து செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நீர் எந்த எப்போ அதிகாலையில் செய்யணும் நான். இப்போ அதிகாலை என்பது என்ன, குளிர்ச்சியான நேரம். இப்போது குளிர்ச்சி வெப்பநிலை என்று ரெண்டாக நான் வந்து என்னுடைய பார்வை வந்து ரெண்டாக போகுது. அப்போது இந்த நீர் என்ற ஒன்று வெப்பமடையும் பொழுது நம்ம உடலை விட்டு காற்றாக மேல் நோக்கி போகும், ஆகாயத்தை நோக்கி போகும். இன்னைக்கு நீர்நிலையில் இருக்க தண்ணியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது ஆவியாகி மேலே போயிடும். திரும்ப அங்கிருந்து குளிர்ச்சி நிலை அடையும் போது அங்கிருந்து கீழே வந்துடும். அப்போ குளிர்ச்சி நிலை அதிகமாக இருக்கும் பொழுது நீர் அந்த இடத்துலேயே தக்க வைக்கப்படுகிறது, குளிர்ச்சியினால் தக்க வைக்கப்படுகிறது. வெப்பமாகும் போது தான் போகுது, அப்போ குளிர்ச்சி இருக்கும்போது அங்கேயே தக்க வைக்கப்படுகிறது இல்லையா. அப்போ குளிர்ச்சியான நிலையில் ஒரே நிலையில் வைத்து நம்ம திரும்ப 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 உச்சாரணம் செய்யும் பொழுது அதே நீர் திரும்ப திரும்ப அதே இடத்துல விரைவாக அந்த பேட்டர்ன் வந்து அந்த நீரோடு தேங்குகிறது. திருப்பி வெப்பநிலை ஆகும் பொழுது அது எப்போது அப்படியே வெளியாகி இந்த பிரபஞ்சத்தோடு கலக்கிறது. இந்த எண்ணம் நம்மளுடைய எண்ணம் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தோடு ஏற்பட்டு அந்த எண்ணமே எண்ணம் தானே செயல். அப்போது அந்த நம்ம நினைக்கிறதே அங்கே நடக்க ஆரம்பிக்குது. அப்போது இந்த உடலை வெப்பப்படுத்துவதும் குளிர்ச்சி செய்வதும் நம்மளால் முடியுமானது. தியானத்தின் மூலமாக இந்த உடல்நிலையை வெப்பப்படுத்தவும் செய்ய முடியும் ஓகேங்களா, வெப்பப்படுத்த முடியும், உடலை வெப்பப்படுத்த முடியும். அப்போ வெப்பப்படுத்துகிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த நீர், இந்த உடலில் இருக்கிற நீர், நம்மளுடைய எண்ணங்கள் வெளியேறுகிறது, இந்த பிரபஞ்சத்தோட கடந்து போகுதுக்கு கலக்குது அப்படிங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது நம்மளுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வந்து பிரபஞ்சத்துடைய இன்னொருத்தருடைய ஈர்ப்பு, நம்மளுடைய உதவி தேவைப்படுகிறது ஓகேங்களா. அப்போது இங்கே வந்து நம்மளுடைய எண்ணமும் அவர்களுடைய எண்ணமும் சேமாக இருக்கும் பொழுது அதனுடைய ஈர்ப்பு சேர்ந்து கொள்கிறது. அப்போ இப்போ வந்து காந்தம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு காந்தத்தோடு ஒட்டும்னா அது வந்து துருவம் சரியாக இருக்கும், சேர்ந்து ரூமாக இருந்தால் ஒற்றுக்கொள்ளாது. ஆனால் வந்து அது ஈர்ப்பு ஒரே போல, அதாவது ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஈர்ப்பாக இருக்கும். இது இரும்பாக இருந்தால் ரொம்ப விரைவாக ஈர்த்து கொள்ளும். அப்போ ஈர்க்கக்கூடியது தான் ஈர்த்து கொள்ளும். இது பிளாஸ்டிக்காக தான் ஈர்க்காது இல்லையா. அப்போ அதுலேயும் ஒரு இயற்கை இருக்குது, அந்த இயற்கைக்கு தகுந்தவாறு அது நடக்கும். அப்போது நம்ம எண்ணம் அப்படிங்கிறது இயற்கைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், நமக்கு ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இருக்க வேண்டும், அதே போல் பிறருக்கும் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்க வேண்டும் ஓகேங்களா. அப்போது நம்ம ஒன்று ஈர்க்கணும்னு நினைக்கிறோன்னா அந்த எது ஈர்க்க நினைக்கிறோமோ அதுக்கும் நன்மையானதாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நீங்கள் நல்லா நினைச்சிங்க. என்னுடைய பார்வைகள் அவங்களுக்கும் நல்லது செய்யும் அப்படிங்கிறதா இருக்கணும், அவங்களுடைய விருப்பம் அதுவாக இருக்க, அவங்களுக்கு இயல்பான ஒரு விருப்பமாக இருக்க வேண்டும். இயல்பான அவங்களுடைய விருப்பமாக இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா. அப்போது இந்த வாட்டர், அதாவது நீர் மூலமாக நம்மளுடைய எண்ணத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு செலுத்தி இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும். அதுலேயும் இந்த நீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆரோக்கியத்தில் எந்த அளவு பங்கு வகிக்கிறதோ அதே போல் நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதிலும் பங்கு வகிக்கிறது. இப்போ நிறைவேற்றும்போது எண்ணத்துலேருந்து ஆரோக்கியம் வந்து மிக முக்கியமானது, மகிழ்ச்சி இன்பம் எல்லாத்தையும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போது இந்த நீர் அப்படிங்கிறத நம்ம வந்து தாகத்துக்கு குடிக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்துடும், ரெண்டாவது குளிக்கும்போது. ஏன் குளத்தில் குளிக்கிறத நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப குறைச்சிட்டோம். இப்போ குளத்தில் குளிக்கிறத குறைச்சிட்டாலும் என்னது ஒரு நீர் நிலை சின்னதாக தேக்க வச்சு அந்த சூரிய ஒளியில் படுற மாதிரி நீர் வந்து நல்ல நிலையில் வச்சு நம்ம அதன் மூலமாக தினமும் அதில் நீர் குளிக்கும் பொழுதும் நம்மளுடைய உடல் ஒரு நல்ல நிலையில் நீரை வச்சு அதை நம்ம வந்து அந்த நல்ல நீரில் நம்ம குளிக்கும் பொழுது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம எனதொன்னு குளிக்கிறதுங்கிறது இல்லை,
நல்ல நீரில் குளிக்கும்போது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோ. அப்போ குளித்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று, இந்த உடல் அசுத்தத்தை விளக்கக்கூடிய ஒன்று, நம்ம உடல் ஆரோக்கியத்திலும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறதுனால குளிக்கிறதையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டும். நம்ம உடல் ஆரோக்கியத்தில் குளிக்கிறத பற்றிலாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது, உணவை பற்றி யோசிக்கிறோம், பட் ஆனால் குளிக்கிறதுல எவ்வளோ அவசியம் இருக்குதுங்கிறத நம்ம இங்கே தான் புரிஞ்சுக்கணும். அப்போ எப்பவுமே குளிக்கும்போது நல்ல நீரை தேக்க வச்சு அந்த நீரோடு நம்ம அமர்ந்து நீரை முழுமையாக உள்வாங்கி நம்ம குளிக்கணும். அதுக்கான முயற்சியெலாம் நம்ம எடுக்கணும். ஜஸ்ட்டு ஒரு 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 பக்கெட் தண்ணி எடுத்து குளிச்சுட்டு போகிறது குளியல் அல்ல, அந்த நீரோடு நம்ம உறவாடி அந்த நீர் நம்ம இந்த மயிர் கால்கள் எல்லாம் அதை உள்வாங்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம வந்து குளிக்கணும். ஐயா நம்பி அந்த காலத்தில் குளத்தில் குளித்தாங்க, கிணத்துல குளித்தாங்க, அந்த ஒரு சூழல் நல்லா இருந்துச்சு. ஏன் பழங்காலத்தில் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க, இன்றைக்கி ஏன் இல்லைன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய நம்ம கைவிட்டுட்டோம், ஓகேங்களா? ஸோ அப்போ அதை நம்ம திரும்பி பார்க்குறோம். அப்போ குளிப்பதற்கும் நம்ம வந்து ஒரு பெரிய டப்பு வாங்கி போட்டு, இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கே சூப்பரான பெரிய டப் கிடைக்குது, பிளாஸ்டிக்கு ஏர் டப் கிடைக்குது. அது அந்த இதுலேயே நம்ம தண்ணி நிரப்பி அதில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டெய்லி ஒரு வாரத்தில் 2 நாளாவது ஒழுங்காக குளிக்கலாம் இல்லையா, அது நம்ம பண்ணணும். அவ்வாறு செய்வது மூலம் குளித்தல் மூலமாகவும் நம்ம உடல்நிலையை ஆரோக்கியப்படுத்தி கொள்ள முடியும். அதே தண்ணியில் நம்ம தேக்கி அதே தண்ணீரை தேக்கி வைத்து நம்ம தினமும் நம்மளுடைய எண்ணத்தை அங்கே வெளிப்படுத்தும் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எண்ணத்தை நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியும். அந்ததுலேயே நம்ம முயற்சி செய்யலாம், நடக்கும், நம்பலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரபஞ்ச ஆற்றில் ஈர்ப்பதற்கும் ஒரு சில மெத்தட் சொல்லுவாங்க. ஒரு வாட்டர் கிளாஸில் ஒரு வாட்டரை வந்து ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்ச ஆற்றில் அந்த கிளாஸில் வந்து நீருக்குள்ளே நம்ம விரலை உட்செலுத்தி கொள்ள வேண்டும். உட்செலுத்தி விட்டு இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படியே இந்த நீரில் இறங்குவதாக நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த எண்ணத்தின் மூலமாக இந்த உடல் இந்த எண்ணத்தின் மூலமாக அது ஈர்க்கப்படுகிறது. அந்த எண்ணத்தை எங்கே ஒன்று வைக்கிறோம், இந்த விரலை வந்து நீரில் வச்சுருக்கோம், அப்படியே இந்த விரல் வழியாக அந்த நீரில் இறங்கிக்கிட்டே இருக்கிறதா நம்ம வந்து எண்ணம் அந்த கற்பனை மூலமாக அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தாச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் மினிமம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நீரை குடிப்பதன் மூலமாக அந்த ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது. இன்றைக்கும் பலர் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, அது அந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க, இன்றைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். அப்போ அதன் மூலமாகவும் நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றல் இருக்குது. அப்போ பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், நமக்கு தேவையான இன்பங்களும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும், அன்பும் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த முறையில் பயன்படுத்தும். அப்போ நீர் என்பது மிக முக்கியமானது. இன்னொன்று, வாஸ்து அப்படிங்கிற பேரில் மீன் தொட்டி வைக்கிறது அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அப்போ மீன் வாஸ்துவா நீர் வாஸ்துவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளது உருவாகுது. அப்போ என்னுடைய பார்வைக்கு அப்படி வந்து அது வந்து மீன் வாஸ்துவோ இல்லையோ, ஆனால் நீர் ஒரு வாஸ்துவானது, நீர் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த என்னுடைய வீட்டுக்கே பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த நீர் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உருவாகுது, என்ன நம்பிக்கை உருவாகுது. அப்போ நான் என்ன பெரிய மிகப்பெரிய ஒரு மீன் தொட்டியை வைக்கிறேன். அப்போ மிகப்பெரிய மீன் தொட்டியை வைக்கும் பொழுது அந்த இடத்துல வெப்ப ஆற்றல் குளிர்ச்சி ஆற்றல் ரெண்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ குளிர்ச்சி தக்க வைத்துக் கொள்ளும்போது அந்த நீர் அங்கேயே இருந்துக்கிட்டே இருக்கும்பொழுது நம்மளுடைய சொல்கிறது எல்லாம் அங்கே தேங்கிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? தேங்கிலே இருக்கணும். அப்போ எண்ணங்கள் மீண்டும் 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 சொல்ல உச்சாரணம் ஆகி அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பேட்டர்ன் உருவாகும். அப்புறம் அந்த வெப்பநிலை உருவாகும் பொழுது அந்த இடத்துலேருந்து அது எங்கேயும் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து போகும், மேலே அப்படியே ஆகாயத்தை நோக்கி மேலே போகும். அப்போது அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு கலந்து என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு மேலே அப்படியே போகுது, திரும்பி குளிர்ச்சி நிலையில் திரும்ப வந்து இந்த பூமிக்கு வந்து சேரும். அது எங்கேயோ எங்கேயாவது இயங்கிக்கிட்டே தான் இருக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் இயங்கிக்கிட்டே இருக்கும். அது ஒரு காலநிலையில் கரெக்டாக நம்மளுக்கு வந்து அது சரியாக அமைத்து கொடுத்து விடும். அப்போது இந்த காற்றிலும் நீர்ப்பதம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அப்போது என்னுடைய மீன் தொட்டிலிருந்து வெப்பமயமாகி இந்த நீர் வந்து ஆவியாகி இந்த காற்றோடு கலந்து போகும். அந்த காற்றோடு கலந்து போகிறது என்னுடைய ஆற்றலை என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும், ஓகேங்களா? அப்போ நான் நினைப்பது அந்த நீரில் போய் பிரதிபலிக்குதுங்கிறது தான் நார்மலான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். அப்போது அதை நான் நம்புகிறேன். அப்போ என்னுடைய எண்ணங்களே நான் அங்கே பேசிக்கிட்டு போகிறேன், மீனோடு பேசுதுங்கிற மாதிரி நான் என்ன இதோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீரோட பேசுகிறத நான் நம்புகிறேன்.
அவ்வளோதான். ஒரு சிலர் மீனோட பேசுவதை நம்புறேன்னு சொன்னாங்கன்னா, நான் எதோட பேசுவதை நம்புறேன், நீரோட பேசுவதை நம்புறேன். அப்போ நீரோட நான் பேச 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 அந்த என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த நீரோடு கலக்குது, அந்த நீர் இந்த பிரபஞ்சத்தோடு கலக்குது, இந்த காற்றோடு கலக்குது, அது காற்றோடு கலப்பது பிறரோடு கலந்து என்னுடைய எண்ணங்கள் நிறைவேறுகிறது அப்படிங்கிறத நான் நம்புறேன். அப்போது நம்ம இந்த நீருங்கிற விஷயத்தை நம்ம பல விஷயத்தில் ஒரு தாகத்துக்கும் சரி, குளித்தலுக்கும் சரி, வாழ்வியல் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்ப்பதுக்கும் சரி, நம்ம வீட்டை பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுக்கிறது, நம்மளை எண்ணங்களை நிறைவேற்றுவது, ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்வியலுக்கே இந்த நீர் மிக முக்கியமானதாக இருக்குது. நம்ம எண்ணத்தை தெளிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த நீர் மூலமாக நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இது வந்து என்னுடைய புரிதல், என்னுடைய பார்வை. இதில் கண்டிப்பாக நிறைய பாசிட்டிவிட்டி தான். இது வந்து எங்கிருந்ததில் நிறைய பேர் இதை நம்புகிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதை முயற்சி பண்ணுவோம். நம்ம வந்து இயற்கை வாழ்வியலில் இதுவும் ஒரு அங்கமாக, நீரும் ஒரு அங்கமாக நமக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது கண்டிப்பாக. இதை அடுத்த கட்டத்துக்கு நான் மேலும் முயற்சி செய்து மேலும் அடுத்த நிலைக்கு போகும்போது இன்னும் அடுத்த தகவலை நான் கொடுக்குறேன். எனக்கு எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நான் இந்த செயல்முறையில், இந்த வாழ்வியல் முறையில் நான் இறங்கும் பொழுது எந்த அளவுக்கு நான் பலன் அடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த காலங்களில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.